எல்லாருமே சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆசைகள்லாம் என்னங்க பெரிய ஆசை? அவ்வளோ பெரிய மகான் புத்தர், அவரே சொன்னாரு அவர் ஆசைகளே இருக்கக்கூடாது. ஆனா அவருக்கே ஒரு பெரிய ஆசை இருந்தது தெரியுமா? என்னடான்னு கேட்டா என்ன தெரியுமா பதில் சொல்றாங்க? அவர் வந்து ஆசையே படக்கூடாதுன்றதே ஒரு பெரிய ஆசை தானே, பெரிய விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவர் எவ்வளவு பெரிய ஞான நிலையில இருந்து ஆசைப்படாத அதான் உன் கஷ்டம் சொல்லி ஒவ்வொருத்தனுக்கும் உபதேசம் பண்ணா புத்தரை கிராஸ்டா கேட்டு கேள்வி கேட்டு அவர் அசிங்கப்படுத்துறது, அவருக்கே ஒரு ஆசை இருந்தது. இவங்களோட புத்திசாலித்தன்மையை ப்ரூவ் பண்ணிக்கிறாங்களாம். உயர்ந்த மகான்களை எப்போதும் நான் எப்படி வச்சிருக்கணும், அந்த தன்மையில அவங்க எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நிகழ்வாங்கன்னு சொல்லி தயார் நிலையில இருக்கணும். அந்த தன்மைக்கு வர்றதுக்கு தான் அவ்வளவு விஷயமும் இங்க நடந்துகிட்டு இருக்கா. நம்ம அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணோம்னா எப்படி? இப்போ ஒரு முதியவர்கள் இருக்காங்க, நீங்க நினைக்கிறீங்க எங்க தெரியுமா நீங்க ஏமாந்து போறீங்க? ஒருத்தன் வயசாயிருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சுனாவே அவனுக்கு அவ்வளவுதான் லைஃபே முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க. அந்த உயிர் 90 வயசு ஆனால் தனக்குன்ற தேவையில இருந்துகிட்டே தான் இருக்கும். பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அது ஒரு அனுபவத்துல இருந்திருக்கும், அது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கும், அது தாண்ட அகங்காரத்துல இருக்கும் கடைசி வரைக்கும் சராசரி மனிதன். அப்ப அதுக்குண்டான சரியான தீனி நீங்க போடல அப்படின்னா, அவங்களை கரெக்டா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா, அதுக்குண்டான பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்க அனுபவிச்சுதான் ஆகும். கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் மக்களையும் மனிதர்களையும். அதனாலதான் மிக சரியாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றது காரணமே அதுதான். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம். இறைவன் ஒருவனே அதற்கு சாட்சி, இறைவன் ஒருவனே அதற்கு காரணகர்த்தா, இறைவன் ஒருவனே அதை நிர்ணயிப்பவன், இறைவன் ஒருவனே அதை செய்பவன் என்ற 100% நம்பிக்கையோடு அனைத்தும் இறைவனே என்ற உணர்வின் தன்மைக்கு நீங்க வரும்போது நீங்க என்ற தன்மை அழிஞ்சிரும். நீங்க என்ற தன்மை அழியும் போது அந்த சாட்சாத் பராசக்தியின் தன்மை உங்களுக்குள் வெளிப்பட்டு விளையாடும். பல விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஞானம்ன்றது என்ன? பால திரிபுர சுந்தரி குட்டி குழந்தைதான், அது இத்தினோண்டுதான் இருக்கும். நெமிலியில இருக்க அந்த பால திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க, பாலா பாலான்பாங்க. சாக்லேட்னா அவ்வளவு பிடிக்கும் அந்த குழந்தைக்கு. ஆனா அது மிகப்பெரிய ஆற்றல் மிக்க குழந்தை, அது அப்பேற்பட்ட கடவுள். அது தாயின்னு கூப்பிடலாம், தங்கைன்னு கூப்பிடலாம், குழந்தைன்னு கூப்பிடலாம். அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க அந்த குழந்தை பால திரிபுர சுந்தரி வாயில பாக்கு போட்டு படுத்துட்டு இருக்கிற வாயில துப்புனா போதும், ஞானம் அப்படி வரும். அப்படி வந்தவர் தான் காலமேக புலவர். நீங்க என்ன என்ன ஏங்க என் வாயில ஏங்க துப்புறீங்கன்னு கேள்வி கேட்பீங்க. இது எப்படி நடந்ததுன்னா, ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப காலமா உட்கார்ந்து அந்த சாமியோட போட்டோ வச்சு பூஜை பண்ணிட்டு புனஸ்காரங்கள் பண்ணி கடவுளே 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 கடவுளேன்ட்டு இருந்துகிட்டே இருக்கிறான். அதெல்லாம் பக்தி எல்லாம் இருக்கு. ஒரு கட்டத்துல கடவுள் பார்த்துச்சு, சரி இவ்வளவு தூரம் பண்றானே உனக்கு அருள் பண்ணிடுவோன்னு சொல்லி குழந்தை ரூபத்துல வர்றாங்க. குழந்தை ரூபத்துல வந்து வாயில வந்து மின்னுகிட்டே இருக்கிறாங்க, உன் வாயை துறை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்கதான் பக்குவமற்ற தன்மையில மனுஷன் மாட்டிக்கிறது. நம்ம இவ்வளவு பெரிய சாமி கும்புறோம், இவளா யார் என்னை வாயை துறங்குறான், மறுபடியும் சொல்லுவோம் வாயை துறன்னு சொல்லி அது கேக்குது. இவ துறக்க மாட்டுறாரு. கிளம்பும் போது நீ போன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி திட்டி அனுப்புறாரு. அப்ப பாருங்க அங்க அகங்காரம் நிக்குது. அப்ப என்ன பண்ணுது, வந்தது வந்துருச்சு அந்த சாமி. சரி வந்துட்டு கொடுக்காம போனா என்ன பண்றதுன்னு சொல்லி ஒருத்தன் சும்மா படுத்துக்கிட்டு இருந்தாப்லான்னு கொட்டாய் விட்டு வாயை திறந்து படு, அப்படியே ஒரு துப்பு துப்பிட்டு அது வாட்டுக்கு போயிருச்சு. கவிதையா கொட்டுது அடுத்த நாள்ல இருந்து அவருக்கு. எப்படி நடக்குது இது, எப்படி பாசிபிள் இது? அருட்பேராற்றலுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் எதுவும் சித்தியாகாது. சித்தியாக வேண்டும் என்றால் நீங்கள் நம்பிக்கை முதலில் வைக்க வேண்டும். நம்பிக்கை முத்தனோ முத்தி பைத்தியார தன்மையா மாறணும். அந்த நம்பிக்கை இறைவன் மேல அது மாறுச்சுன்னா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில அனைத்திற்கும் உண்டான தெளிவும் விளக்கமும் ஆட்டோமேட்டிக்காவே புரியும். அதுவரை எப்படி புரியும்? வாய்ப்புல ராஜாதான். நீங்க தைரியமா இருங்க, இறைவன் உங்களுக்கு கெடுதல் பண்ணவே மாட்டார். அதுக்கு நான் 100% உங்களுக்கு கேரண்டி தரேன். எப்படி? நீங்க சும்மா தைரியமா மட்டும் இருங்க, நீங்க பயப்படவே வேண்டாம். எழுதி தரேன் நானு. அவர் உங்களை நல்லா பார்த்துப்பார். நீங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும் அவருக்கு. திருப்பி என்ன, அவரை நம்புங்க, அதுவே போதுமானது. ஏன் அவரை நம்பணும்? நம்பும் போதுதான் உங்களுடைய அகங்காரம் குறையும். அது வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான்ற தன்மை இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் நிகழ்த்திறேன். கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பீங்க நீங்க.
கடைசி வரைக்கும் இருப்பீங்க. இப்படி கடைசி வரையும் இருக்கும்போது எந்த விஷயம் உங்களை சரிப்படுத்தும் திங்க் பண்ணுங்க பார்ப்போம், யோசிங்க, எந்த விஷயம் உங்களை சரிப்படுத்தும்? மிக சரியான விஷயம்ன்றது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சரி தவறு என்பதை மறந்து இறைவன் இட்ட கட்டளையில் எல்லாரும் சர்வீஸை நோக்கி போறது ஒண்ணு மட்டும்தான் யோகம். இப்ப பாருங்க, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நம்ம என்ன சொல்லித்தரோம், தவம் சொல்லித்தரோம், யோகம் வந்துருச்சு, பக்தி சொல்லித்தரோம், சரணாகதி வந்துருச்சு, கிரியை மந்திர உச்சாரணங்களும் சில விஷயங்களுக்கு சொல்லித்தரோம், சில உயர்ந்த பயிற்சி அந்த கூடு விட்டு கூடு பாயிரம் அந்த மாதிரி பயிற்சிகளும் மந்திர உச்சாரணங்கள் சொல்லித்தரோம், கிரியை வந்துருச்சு, கர்மயோகம் சர்வ் பண்ற டெய்லியும் சர்வ் பண்றோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு டெய்லி அன்னதானம் கொடுக்குறோம், அது நீங்க இல்லாம சாத்தியமே இல்லை. உங்களோட இதனால கர்மயோகமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஞானம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் என்ன வேணும், எல்லாமே வந்துருச்சே, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா போதுமே நம்பிக்கையோட. கர்மயோகத்துல கலந்துக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க இருக்கிற இடத்துல கர்மயோகம் பண்ணலாமே. எல்லாத்திற்கும் காரணம் ஒன்றே ஒன்று மட்டும்தான், என்ன காரணம்னா புரிதல் இல்லை. புரிதல் என்பது இடத்திற்கு இடம் மாறும். ஒரு இடத்துல நம்ம ரெகுலரா ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ரெகுலரா ஒரு இடத்துக்கு போகும்போது நல்லா சிரிச்சு பேசுறவரு திடீர்னு ஒரு நாள் முறைச்சு பேசுறாருன்னா நீங்க டக்குனு மூஞ்சில் அடிச்சு மாதிரி திட்டக்கூடாது, அவரை நீங்களும் ஒரு மாதிரி சோகமாயிடக்கூடாது. இவர் மனசை மாத்தினது எதுன்னு சொல்லி நீங்க அதே தன்மையிலே இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மேட்ரு என்னன்ற தெரிஞ்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாதான் மெச்சூரிட்டி, அதான் பக்குவம். நீயே முறைக்கிற, நீ அவ்வளவு பெரிய ஆளா, நான் இப்ப எப்படி முறைக்கிறேன் பாரு, ரெண்டு பேரும் முறைச்சிங்கன்னு இது பேர் பக்குவமா? வாய்க்கா தகராறா தான் முடியும், 100% வாய்க்கா தகராறாக மட்டுமே முடியும். ஒரே எண்டு தான் இது எல்லாத்துக்கும், என்ன, குரு விசுவாசத்தோட குருவை நம்பி குருவே 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 உங்க வாழ்க்கையில முக்காவாசி நேரம் பொண்டாட்டி பிள்ளைங்களோட பேரை சொல்றத விட குருமார்களையும் இறைவனோட பேரையும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலையை அடைவீங்க. இப்ப நான் சொல்லும் போது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா தான் தெரியும், ஏன்னா உலக வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த உலகமாயை எப்படி செயல்படுதுன்றதே தெரியாது. ஆனா ஒன்ஸ் எப்படி செயல்படுதுன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க இதை விட்டு போகவே மாட்டீங்க, எந்த சூழ்நிலையிலையும் போக மாட்டீங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க, அப்படி என்னதான்ப்பா இருக்கு, எதுக்குதான்ப்பா அந்த பயிற்சி பண்ண, எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியாச்சு, இருந்தாலும் என்னால ஏன் பண்ண முடியல, சோம்பேறித்தனம், இது எல்லாத்தையும் தாண்டி வயசு ஆயிடுச்சு, இல்ல ஒரு தேவை ஒருத்தங்க முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சுன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு உண்டான தேவைகள் முடிஞ்சிருச்சுன்னா நினைக்காது, அவங்கள மதிக்காமனா விட்டுறாதீங்க, அவங்கள மதிக்காம விட்டீங்கன்னாவே அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் லைஃபே, என்ன கொடுக்கிறீங்களோ அதை மட்டும்தான் பெறுவீங்க. நீங்க தப்பான விஷயத்த கொடுக்குறீங்கன்னா தப்பான விஷயத்தை மட்டுமே பெறுவீர்கள், ஏதாவது பல ரூபத்துல அது வரும். நீங்க ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்க தவறு பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பல ரூபத்தில் தவறாக வந்து முடியும். இப்படிதான் செயல்படுது இந்த பிரபஞ்சத்திற்கு. நல்லது கேட்டதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது கேட்டதெல்லாம் தெரியாது, இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ 10 மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கும், அப்படி இல்லைன்னா அதை விட பல மடங்கு திருப்பி கொடுக்கும். நீ என்ன கொடுத்தீங்களோ அதை பொறுத்தது, பிரபஞ்சத்துக்கு கொடுக்க வேணாம், பிரபஞ்சமா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுத்தீங்க இல்லையா, அது உங்களுக்கு வேற ரூபத்துல திருப்பி வரும், வேற ரூபத்துல.